ரணில் மஹிந்த தரப்பினரிடையில் அக்கப்போர் ஆரம்பம். மே 9 கலவரம், ராணுவத்திற்கு உத்தரவிட விரும்பாத கோட்டாபய. பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு, மக்களுக்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. கொழும்பில் பாரிய போராட்டம், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு. ஒன்பது மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமனம் தொடர்பாக தற்போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய பலரை ஆளுநர்களாக நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின ஆளுநர் பதவிகளுக்கு தனித்தனி பெயர்களை முன்மொழித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுஜன பிரிவுடவின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 8 என்பதால் தமக்கு முன்னுரிமை வழங்குமாறு கோரியுள்ளனர். தயாகமகே ஜோன் அமரதுங்க, நவீன் திசநாயக்க மற்றும் வடமேல் மாகாண முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஷமில் செனரத் ஆகியோரும் ஆளுநர் பதவிக்கு முன்மொழிந்துள்ளனர். இதேவேளை பொதுஜன பெரமுன அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட 3 ஆளுநர்களுக்கு அந்த ஆளுநர் பதவிகளில் நீடிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு அக்கட்சி ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த மே மாதம் 9 தேதி கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையின் போது துப்பாக்கிச்சூடு நடத்துமாறு ராணுவத்திற்கு உத்தரவிட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விரும்பவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். எனவே போராட்டக்காரர்களின் கோரிக்கையின்படி அவர் செயற்பட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். திறமையான அவருக்கும் ஆட்சி வழங்க தயார் என முன்னாள் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அறிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியை ஏற்க விரும்புவதாக கூறியதன் பின்னரே சஜித் பிரேமதாஸ் பிரதமர் பதவியை ஏற்க விரும்புவதாக தெரிவித்தார். இந்த அரசாங்கத்தை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகின்றார். அரசியல் ரீதியாக அது அவருக்கு பாதகமான அறிக்கை. தன்னால் முன்மொழியப்பட்ட டலஸ் அழக பெரும அதிக வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டால் அது சரியான ஆணை பெற்ற அரசாங்கமாக அமையும் என அவர் கூறியுள்ளார். ஆனால் தோற்ற பின்னர் ஆணை இல்லை என்கின்றனர். இவ்வாறு நாடு முன்னேறுவது சாத்தியமில்லை. வளர்ந்த நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி நடந்து கொள்வதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாத ஆரம்பம் வரையில் விடுமுறையின்றி பாடசாலைகளை நடத்த எதிர்பார்க்கப்படுவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் டிசம்பர் மாதம் ஆரம்பம் வரையில் வாராந்தம் 5 நாட்களுக்கு விடுமுறையின்றி பாடசாலைகளை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நாடு முழுவதும் வாராந்தம் 5 நாட்களும் பாடசாலைகள் நடத்தப்படுகின்றன. பாடசாலைகளுக்கு போக்குவரத்து காரணங்களால் சமூகம் அளிக்க முடியாத நிலைமைகள் குறித்த முரண்பாடுகள் இவையும் இதுவரை கிடைக்கவில்லை. இவ்வாறான நிலை ஏற்பட்டால் அது குறித்து போக்குவரத்து சபை உள்ளிட்ட தரப்புடன் கலந்துரையாடி அந்த பிரச்சனையை தீர்த்து வாராந்தம் 5 நாட்களுக்கு பாடசாலைகளை நடத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. கோவிட் பரவலுக்கு மத்தியில் பாடசாலைகளை நடத்தி செல்வது குறித்த எச்சரிக்கை எதனையும் சுகாதார அமைச்சு இதுவரை முன்னெடுக்கவில்லை. அதற்கான வழிகாட்டுகள் மற்றும் அறிவுறுத்தல்களை சுகாதார அமைச்சு வழங்கினால் அதன்படி பாடசாலைகள் செயற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மக்களுக்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி எதிர்வரும் வரவு செலவு திட்ட முன்மொழிவு மூலம் பொதுமக்களுக்கு நிவாரண பொதியொன்று வழங்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்த்தனை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் மற்றும் பருப்பு போன்ற இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிப்புக்கு ரூபாவிற்கு எதிரான டொலரின் மதிப்பு அதிகரிப்பு காரணமாகும். இதனால் வாழ்க்கை செலவு கணிசமாக அதிகரித்துள்ளது. 203 ரூபாவாக இருந்த டாலரின் பெறுமதி இன்று 365 ரூபாவாக அதிகரித்துள்ளது. விலைவாசி உயர்வை தடுக்க முடியாத நிலை இருக்கின்றது. திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு வெளிநாட்டு உதவிகளின் ஊடாக உதவ திட்டமிடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவித்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களிடம் இந்த விடயத்தை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கூறியுள்ளது. பொதுமக்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறு கூறி போராட்டங்களை முன்னெடுத்து செயற்பாட்டாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பல்கலைக்கழகங்களில் கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டம் நாளைய தினம் கொழும்பில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் மஹிந்த தரப்பினரிடையில் அக்கப்போர் ஆரம்பம். மே 9 கலவரம், ராணுவத்திற்கு உத்தரவிட விரும்பாத கோட்டாபய. பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு, மக்களுக்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. கொழும்பில் பாரிய போராட்டம், அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிவிப்பு.